நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்லெஸ் கிறிஸ்மஸ் கேக். ரொம்ப ஸ்பாஞ்சியாக ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நீங்கள் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். இதில் வந்து ஆல்கஹால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கு பதிலாக நான் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எக்கு பிடிக்காதவங்களுக்கு இது ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போது பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் எடுத்துகிட்டு ரைசின் எடுத்துகிட்டு ஒரு கப் ஆரஞ்ச் ஜூஸ் ஊற்றிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பால் ஒரு கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டர் போட்டுட்டு இதை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஒரு பாயில் மட்டும் வந்தால் போதும். அந்த பட்டர் மெல்ட் ஆகும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அந்த பேக்கிங் ட்ரே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ரவுண்ட் இருந்தால் ரவுண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரவுண்டாக பண்ணுறதுனால நான் வந்து ஸ்கொயராக பண்ணலான்னு முடிவு பண்ணி இது மாதிரி நான் ஸ்கொயர் ட்ரேயில் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பட்டர் ஷீட் போடும்போது ட்ரேயில் நமக்கு ரொம்ப ஆயில் மாவெல்லாம் தடவணும்னு அவசியம் இல்லை. ஈஸியாக டிமோல் பண்ணிக்கலாம். இப்போது ஆயில் எடுத்துக்கலாம் ஒரு 1/4 கப். அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் சுகர், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் மிக்சியில் கூட அடித்து பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஃப்ளேவர்டு ஆயில் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ வனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் அந்த மில்க்கு பட்டர் அந்த மெல்ட் பண்ணி வச்சதை நம்ம வந்து ஊற்றிட்டு ஒரு 1/2 கப் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் கரையிற வரைக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம், பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போது நம்ம நட்மேக் பவுடர், அந்த நட்மேக் காய் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஜாதிக்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது மாதிரி ஸ்க்ராப் பண்ணி போட்டுருங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஊற வச்ச நட்ஸு அந்த ஆரஞ்ச் ஜூஸ் எல்லாம் அப்படியே போட்டுடலாம். இதில் தேவைப்பட்ட செரியெல்லாம் நீங்கள் ஊற வைக்கலாம், டூட்டி ஃப்ரூட்டி. பட் ஆனால் எனக்கு அதோட ஊற வைக்கும்போது எனக்கு நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் தனியாக போட போகிறேன். மைதா 1/2 கப் எடுத்துக்கலாம், இல்லை கோதுமை கூட நீங்கள் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். கோதுமாவும் நல்லா தான் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் வந்து 1 டேபிள்ஸ்பூன். இதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், சினமன் பவுடர், 1/4 கப் கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் ட்ரை ஜிஞ்சர் பவுடர், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா சளிச்சுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் க்ளவுஸ் பவுடர் இருந்ததுனாலும், அதாவது கிராம்பு பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா சுகரை போட்டு மிக்சியில் அடிக்கும்போது கொஞ்சம் ஒரு பட்டையும் ஒரு கிராம்பையும் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ அப்படி அரைக்கும் போது உங்களுக்கு வந்து தனியாக வந்து அந்த பவுடர் வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ரோஸ்ட் பண்ணியும் அரைச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி கட்டி இல்லாமல் நீங்கள் சளிச்செடுக்கணும் முதல்ல, அப்போ தான் கேக் வந்து ரொம்ப நல்லா வரும். ஸோ இந்த பேட்டர் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கணும், ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ எக்கு போடல அப்படிங்கிறதுனால ஒன்றும் ரொம்ப வித்தியாசம் தெரியாது நமக்கு, பட் எக்கும் போடலாம். நீங்கள் போட்டால் ஒரு 2 எக் இல்லைன்னா 3 எக் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ண வேணாம். இப்போது 1/4 கப் டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ரிமைனிங் இருக்கிற பாலை வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். ஸோ அதாவது என்னென்னா நமக்கு எல்லா பாலையுமே அப்படியே ஊற்றிட்டோம்னால நமக்கு தெரியாது, அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இல்லை பட்டர் போட்டிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட் வரும். பட்டரை வந்து மெல்ட் பண்ணி போட்டாவே ஒரு நல்ல அரோமா வரும் அந்த கேக்கிலேருந்து. ஆயிலே ஃபுல்லாக பண்ணுறதுக்கு இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன், 3 டேபிள்ஸ்பூன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் நமக்கு பேட்டர் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது, ஷைனிங்காக ரொம்ப ஸ்மூத்தாக கட்டி எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம வந்து பட்டர் ஷீட்ரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப நீங்கள் அமுத்தி விடாதீங்க, ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்து அமுத்தாதீங்க. ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரேலனால் நீங்கள் ஒரு பவுலில் கூட நீங்கள் போட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணலாம். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் செரி, அப்புறம் முந்திரி இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் நமக்கு ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணிடலாம். இது அவன்லேயும் பண்ணலாம், இல்லை கடாயிலையும் பண்ணலாம். அவனில் பண்ணும்போது அவனில் ஓடிஜியில் நம்ம ப்ரீஹீட் 10 மினிட்ஸ் வந்து பண்ணிவிட்டு 250 டிகிரியில் ஒரு 45 மினிட்ஸ் வந்து 180 டிகிரியில் நம்ம பேக் பண்ணலாம். கடாய் ப்ரெஷர் குக்கர்னால் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வந்து நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 50 மினிட்ஸ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். ஸ்டிக்கு வந்து நம்ம இதுக்குள்ளே விடும்போது ஒட்டாமல் வரணும். ஸோ இப்படி நம்ம டீமோல் பண்ணி வெளியே எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணோம், ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு
நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கிறிஸ்மஸ்க்கு மட்டுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து நார்மலாக வீட்டில் இருக்கும்போது பண்ணிட்டோன்னா குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் வரும்போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் நட்மெக்கெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் மேலே சாக்லேட் சாஸ் ஊற்றி தரலாம், இல்லை ஃப்ராஸ்டிங் பண்ணலாம், இல்லை ப்ளைனாகவே வந்து குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக் பாக்ஸாக வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துடலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா ஸ்டீம்டு சேனலில் நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு சேனல் இருக்குது, க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு, அதில் கிட்டத்தட்ட 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் .in அப்படிங்கிற இன்னொரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10,000 ரெசிபீஸ் இருக்கும், 12 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கும். ஸோ நீங்கள் அங்கேயும் பார்த்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிறிஸ்மஸுக்கு இது மாதிரி அதாவது என்னென்னா டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்.